இங்கே எல்லோருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நன்றி. இங்கே வந்திருக்கவங்களும் நன்றி, பார்த்தவங்க பார்த்துட்டு வெளியில் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி பேசினவங்களுக்கும் நன்றி. அதை விட முக்கியமாக அயலி ஷேப் அப் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்த எவ்ரி சிங்கிள் பர்சனுக்கு ஹியூஜ் ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ ஸோ மச். இது இது நான் இவங்க இல்லை ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலை தாண்டின விஷயம் அயலி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐலி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும்போது 20 மினிட்ஸ் தான் கதை சொன்னார். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோல் ஐயா இந்த மாதிரி ஒரு வில்லன் ரோல் கேளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு கேட்டேன். 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஐயா தயவுசெய்து வேறு யாருக்கும் கொடுத்துறாதீங்க, இதை நான் கண்டிப்பாக பண்ணியே தீரணும் அப்படின்னு என்னை சொல்ல வைக்கிற அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ கோவம் வந்தது அந்த கதாபாத்திரத்தின் மீது. அந்த கோவம் அந்த அந்த கோவம் ஏன் வருது? ஏன்னா சமீபமாக நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கு தான் இருக்கும். சமீபமான நான் சொல்கிறது பல வருஷங்களாக நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கு தான் வரும். ஏதோ ஒரு வகையில் இவனை கனெக்ட் பண்ணுது. சுற்றி சுற்றி எந்த அரசியலானாலும் எடுத்துங்க, சுற்றி சுற்றி இவனை சக்திகளை கனெக்ட் பண்ணுது. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் எனக்கு அவருக்கு இது இது வந்து அயலி நான் பண்ண ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. அதான் தனித்தனியாக ஒருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே தேங்க்யூ. இதை கொண்டு நீங்கள் பரவலும் சரி உடன்பாலும் சரி அவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய என்ன சொல்கிறது பிளெஸிங்ஸால தான். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதே மாதிரி இதையும் கொண்டு போய் ரொம்ப நல்லா சேர்த்துருவீங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. நான் அன்றைக்கி காலையில் கூட முத்துக்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், கவலையப்படாதீங்க. அவங்கெல்லாம் தே ஆர் ஆக்சுவலி ரெடி வெயிட்டிங் டு ரைட். ஏதாவது நம்ம கொடுத்தா போதும், பர்சனலாக பேசியிருக்கேன், எந்தளவுக்கு அவங்க தே ஆர் சப்போர்ட்டிவ்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பத்திரிகைத்துறை ஊடகத்துறை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரீஸில் உள்ளே வந்ததுங்கிறதே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து கேஸ்டிங்காக என்னை இயக்குனர் வர சொல்லும்பொழுது அது இன்னொரு விஷயம் ஆண்ட்ரோஸ்னு சொல்லி இந்த படத்தோட கோ டைரக்டர் அவர் தான் அவர்கிட்ட ரெஃபர் பண்ணி அவர் மூலிமா அந்த ப்ராஜெக்டில் நான் உள்ளே வந்தேன், அவருக்கு நன்றி. உள்ளே வரும்பொழுது நான் இயக்குனரை போய் பார்க்குறேன், பார்த்தோன்னே அவர் பார்த்துட்டு ஓகே சார் ஓகே நான் இப்போ சேனல் சைடு காட்டுறேன் அவங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட்னா நம்ம மேற்கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்னா வேறு ஆப்ஷன்ஸ் பார்ப்பீங்களா அப்படின்னு. ஆமாம்மா நம்ம டிசைட் பண்ணுறதில்ல, சேனல் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 4-5 பேர் பார்ப்போம், பார்த்துட்டு அதில் யார் பெட்ரோ அப்படின்னு பெட்ரோன்னா அப்போ அந்த 4 பேர் என்ன பண்ணுவீங்க, ஆடிஷன் பண்ணி பார்ப்போம். அப்போ என்னையே ஆடிஷன் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு. இல்லை இல்லை அருவி இருக்கேன் நான் ரெஃபரன்ஸ் காமிச்சு சொல்கிறேன், இல்லை இல்லை தயவு செஞ்சு ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் ஒரு 1/2 hour அப்புறமா தேவையில்லாமல் ஈடுபட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஆடிஷனே ஒரு 20 டேக் பக்கம் போணுச்சு. இல்லை சார் இது இல்லை இன்னும் வேறு நம்ம பண்ணிகிட்டே இருக்காரு நமக்கு ஐயோ அப்படியே போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவர் வேலை வாங்கின விதம் இந்த இயக்குனர்கிட்ட வேலை பார்த்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நிச்சயமாக அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை இன்றைக்கி நீங்கள்லாம் அந்த படம் பார்த்துருப்பீங்க, அது சாத்தியமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒத்துக்கிட்ட ஜி5 சேனல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். இந்த குருவம்மா இந்த தவசி ஆல்மோஸ்ட் எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா வந்து இவ்வளோ இப்படி பார்த்துருக்கேன், எங்கள் அம்மாவும் அவ்வளோ ரொம்ப அப்படிப்பா. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு பியூசி பாஸ் பண்ணவங்க, அவங்களுக்கு அந்த நேரத்தில் வேலை வந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா அந்த வேலைக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை, ஏன்னா அந்த காலகட்டம் அது அப்படி தான். இன்னைக்கு ஏன் உடனே நானெலாம் திருந்திட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் திருந்திடல. எங்கள் தாத்தா 100 இருந்தாருன்னா எங்கள் அப்பா 50 இருந்தாருன்னா நானும் ஒரு 25 இருந்தேன். ஏன்னா சினிமாவுக்கு வந்த புதுசில் வந்து என் மனைவி வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்போ கொஞ்சம் ஆம்பளைத்தனம் நம்மக்குள்ளே இருந்துச்சு. அப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளை வேலைக்கு போய் நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு திமிரத்தனமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த விஜய் சேதுபதி அவர் கதையெல்லாம் கேட்கும்போது இல்லை இல்லை மனைவி வேலைக்கு போய் மனைவிக்கிட்ட சினிமாவுக்கு போகிறதையே மறைச்சி தான் முன்னேறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கணுமோ அதை சரியாக பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போது இந்த சீரீஸ் நடிக்கும் பொழுது பெண்கள் மேலே வந்து மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய கரிசனமும், கரிசனம் சொல்கிறதெல்லாம் தவறாக இருந்தால் கூட எனக்கு தெரியலை, ஆனால் அப்படி ஒரு பார்வை தான் ரொம்ப பாவமாக இருந்தாங்க. அதில் நடிக்கிற அந்த அந்த ஊர்க்காரவங்களாம் பல பேர் அதில் வந்து நடிச்சிருந்தாங்க. நீங்கள் கடைசி சீசன் அந்த கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் அத்தனை பேர் அந்த கூட்டம் மொத்தம் நிற்கும்போது சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு கல்யாணம் மாதிரி தான் அந்த கேரக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரியலாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கே, வந்து அவ்வளவு உண்மையாக இருந்துச்சு. இதை நடித்ததில் உண்மையாக ஒரு கண் கலக்கமாகவே இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஆண்கள் நிச்சயமாக நம்மளாம் ஒரு பெரிய காரணம் தான்,
ஆனால் என்னென்னா என் அம்மா மாரி ஆட்களாக இருக்கட்டும், இல்லை ஈவன் இன்னைக்கு கூட என் மனைவி மாரி ஆட்களாக இருக்கட்டும், நான் இன்னைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாத்திரம் கழுவி கொடுத்துடணும், ஒரு ஒரு காய்கறி கட் பண்ணி கொடுத்துடணும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு நம்ம பண்ணால் கூட அவங்க இன்னும் பதறாங்க, ஐயோ ஐயோ வேணாம் வேணாங்க வேணாங்க இருங்க இருங்க, இப்படி ஒரு இப்படி ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ சென்னையில் இருக்கேன், ஒய்ஃப் சென்னையில் இருக்காங்க, இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஊருக்கு போகும்போது இன்னும் எங்கள் அம்மா கிட்டே போகும்போது எங்கள் அம்மா ஒரு பெரிய ப்ரைடாகவே பையன் பேசுகிறாங்க, அதாவது நான் வந்து என் பிள்ளைங்களை வந்து வேலையெல்லாம் செய்ய விட்டதே இல்லைம்மா அப்படின்னு. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா நிச்சயமாக அந்த நிலை மாறும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் சரியான மரியாதை கொடுக்கணும், பெண்கள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். அதேமாதிரி இந்த 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 படத்தை வந்து எல்லா பெண்களும் முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் உறவுகளோட நம்ம என்னோடய மனைவியோடையோ என்னுடைய அம்மாவோடையோ என் பொண்ணோட இப்படி நெருக்கமான உறவுகளோட பார்க்குறதுங்கிறது இன்னும் ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். நல்ல படத்தில் நடிக்கிறதுங்கிறது எப்போயாவது அமைகிற விஷயம், அந்த மாரி ஒரு நல்ல படமாக இது எனக்கு அமைஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் இல்லை பார்வையாளர்கள் எல்லாத்துக்குமே. அதனால் இதை ரொம்ப சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுடையது, அதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதேமாரி இதில் டைலாக் எழுதி இருக்கிற சச்சின் சார், அவரும் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அவருக்கும் பெரிய நன்றி. அதேமாரி இந்த நேரத்தில் வீணை மைந்தன், வீணை மைந்தன் வந்து இப்போ நம்ம கூட இல்லை, ஆனால் அந்த கதை வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வீணை மைந்தன் மூலயமா எனக்கு தெரியும். இப்படி வந்து அவர் முத்துக்குமார் அவரும் சேர்ந்து ஒரு விஷயம் எழுதிக்கிட்டு இருக்காங்கிறது தெரியும். வீணை மைந்தன் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு சகோதரன். அங்கே தொடங்கினது அந்த தொடக்கத்தில் அதுக்குள்ளார நானும் இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் நன்றி.